ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த பதிவில் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுகிறக்காக வந்திருக்கிறேன். இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாமா? கதவை திற, ஓப்பன் த டோர். நம்ம தளத்தில் வந்து நான் புல் ஸ்ட்ரீட் தளத்தில் நான் எழுதின ஒரு புக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கதவை திற, காசு வரட்டும் அப்படிங்கிற அந்த புக்கு. அது வந்து ஒரு மூணு வால்யூம் வந்தது, வால்யூம் ஒன், வால்யூம் டூ, வால்யூம் த்ரீ. வந்து வால்யூம் த்ரீ வந்து பிரிண்டிங்கில் இருக்குது, அது இன்னும் ரிலீஸ் பண்ண சில பேரில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இன்னும் கொடுக்க முடியல. இந்த பதிவில் கதவை திற அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து வீடியோக்கள் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ சீரீஸ் இருக்கும். இப்போ இந்த கதவை திற, அது என்ன கதவை திற அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே சில சில பிரச்சனைகள் இருக்குது. நான் பொதுவாக அந்த பிரச்சனைகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறதே கிடையாது, அதை வந்து சவால்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக மற்றவங்க பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிரமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே இல்லை கஷ்டங்கள்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வகையான கஷ்டங்கள் இருக்குது? மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், இது ரெண்டு தான் மெயினாக இருக்கும். மனக்கஷ்டங்கிறது வந்து நம்ம கோபம், வேகம், விரக்தி, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், அது வாழ்க்கையில் பலருக்கு பலவிதமான வருத்தங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது, அது என்னன்னு பார்ப்போம். பணக்கஷ்டம் ஏன் வருது? பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் விலைவாசி, அது அதன் போக்கில் போய்கிட்டே இருக்குது. நாம் சில வேலைகள் செய்கிறோம், சில காரியங்கள் செய்கிறோம், அதுக்கு பிரதிபலனாக நமக்கு பணம் அப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பணம் அப்படின்னு வருது. நமக்கு அந்த பணம் போதுமானதாக இல்லை அப்படின்னு பல பேர் நினைக்கிறோம். இன்னொன்று, பணமே சம்பாதிக்க முடியலை அல்லது தெரியலை அப்படின்னு கவலைப்படுறோம். இன்னும் சில பேர் எதை தொட்டாலும் விளங்கவே மாட்டேங்குது, எதை தொட்டாலும் நடக்கவே மாட்டேங்குது, அடுத்தவன் நல்லா இருக்கான், எதிர்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், சொந்தக்காரன் நல்லா இருக்கான், நம்மளுக்கு மட்டும் இப்படி பெருசாக எழுதிட்டானே அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு வீடு, அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லா ஜன்னலையும் அடைச்சி வச்சிடுறீங்க, உள்ளே ஏசி கிடையாது, கரெக் கரெக்னு ஒரு ஃபேன் மட்டும் ஓடுற மாதிரியான ஃபேன் இருக்குது, எல்லா ஜன்னலையும் மூணு பேர் கதவையும் மூடிட்டீங்க, சுத்தமாக மூடியாச்சு. நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருக்க முடியும்? காற்று உள்ளே வருமா? நல்ல விஷயங்கள் தான் உள்ளே வருமா? நீங்களே உங்களை சுற்றி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கும் போது எது உள்ளே வரும்? எதுவுமே உள்ளே வராதே. உள்ளே வேகத்தான் செய்யும், புழுங்கத்தான் செய்யும், மனம் புழுங்கத்தான் செய்யும். அப்போ இங்கே வந்து பணம் வரமாட்டேங்குது, வளம் வரமாட்டேங்குது, நலம் வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அதுக்கு காரணம் நீங்கள் உங்களை சுற்றி மூடி வச்சுருக்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு பாலித்தீன் பேக்கில் உங்களை நீங்களே பேக் பண்ணி டப்பாவில் போட்டு அடைச்சி அதை ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே போட்டு நீங்களே பூட்டி சாவியை நீங்களே வச்சுருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறதால தான் உங்ககிட்ட அந்த பணம் வரமாட்டேங்குது, வளம் வரமாட்டேங்குது, நலம் வரமாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? அடிச்சு திறந்துட வேண்டியதான், ஜன்னல் ஃபுல்லாக திறந்துட வேண்டியதான், கதவை திறந்துட வேண்டியதான். சுதந்திரமாக காற்று உள்ளே வரட்டும், காசும் உள்ளே வரட்டும். அப்போ திறந்த மனதோடு, திறந்த பார்வையோடு, திறந்த செவியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வரும். நல்ல விஷயங்களை வாங்கிக்கிட்டு கெட்ட விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியங்கிறது இருக்கும். அந்த சாமர்த்தியத்தை பயன்படுத்தினா நல்ல விஷயங்களை வாங்கிக்கலாம்ல, பணம் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதை வாங்கிக்கலாம்ல. அந்த பணம் வர்றதை ஈஸியாக எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். பணத்தை வந்து எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது, பணத்தை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா, ஈஸியாக சம்பாதிக்கணுமா, இல்லை ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கணுமா, பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே இதை வந்து இந்த சீரீஸில், இந்த கதவை திற அப்படின்ற சீரீஸில் முதல்ல ஆரம்பிக்கும் போது இதை ஒரு முதல் வீடியோவாக வச்சுக்கிட்டோம்னா, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்மளை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் நம்ம திறந்து வைக்கணும், திறந்த மனதோடு இருக்கணும், எல்லாமே திறந்து ஓப்பன் மைண்டடாக எல்லாமே ஓப்பனாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அணுகக்கூடியதாக இருக்கும். இதோடய ரெண்டாவது படியில் தான் நம்ம என்ன செய்யணும்னா, நாம் இலகுவாக இருக்கணும், நம்மக்கிட்ட எல்லோரும் வந்து அப்ரோச் பண்ணக்கூடியதாக நாம் இருக்கணும்.
சில பேரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ அவர்கிட்ட போய் பேசுகிறதா அவர் ரொம்ப என்னெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, ஐயோ அவர்கிட்ட போய் பேசுகிறதா அவர் ரொம்ப ரிசர்வ் டைப், மூடியான் டைப், அவர்கிட்ட போனால் கடிச்சிடுவார் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை அது. அப்போ நம்மளை பற்றி என்ன அபிப்பிராயம் உருவாகுது, இவர்கிட்ட போகவே கூடாதுப்பா, பார்த்தா நம்ம ஒரு ஒரு விஷ் பண்ணி ஓடி போயிடணுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரும். அப்போ நாம் வந்து இலகுவாக எல்லோரும் அணுகக்கூடியதாக நம்ம இருந்தோம். நீங்கள் எல்லோரும்னு நான் சொல்கிறது மனிதர்களே இல்லை, மனிதர்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. எல்லோரும் நான் சொல்கிறது அந்த இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள், காற்று அந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்களை சொல்லும்போது அதெல்லாமே நம்மளை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணும்போது, அடுத்து சின்ன சின்ன விலங்கின உயிர்கள் அந்த குருவிகள் பறவைகள் அது நம்மளை வந்து நோக்கி வரும், நம்மளை ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல விதமான வேவ்ஸ் அலைவரிசைகள் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாமே நம்மளை நோக்கி வரும்போது நாம் எங்கே இருப்போம்னா ரிசீவிங் எண்டில் இருப்போம். நாம் எதையும் தேடி போக மாட்டோம், பணத்தை தேடி நம்ம ஓட மாட்டோம், வளத்தை தேடி நம்ம ஓட மாட்டோம், நலத்தை தேடி நம்ம ஓட மாட்டோம். நாம் அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம உட்கார்ந்த இடத்துலையே எல்லாத்தையும் கொண்டா வாங்கி வாங்கி நம்ம போட்டுக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்மளை நாமே வச்சிருவோம். இதுக்கு முதல் படி நாம் என்ன செய்யணும், கதவை திற, ஓப்பன் தி டோர். நாம் திறந்து வச்சோம்னா எல்லாமே உள்ளே வரும், மூடி வச்சோம்னா எதுவுமே வராது. அப்போ எல்லாத்தையுமே திறந்து வைங்க. நான் உங்கள் விஜய், தேங்க்யூ வெரி மச்.